அப்போ அந்த பாதையிலிருந்து இப்போ பொல்லாத வழிகள் அப்படின்னு நீங்கள் ஒரு மூணு காரியத்தை சொல்கிறேன்னு கடந்த முறை பேசுனீங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா. அதான் நித்தியத்தை குறித்த காரியத்திற்கு இல்லாதபடி அநித்தியமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது இது ஒரு காரியம் நடக்கிறது. இரண்டாவது, சபை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் நம்புகிறேன், சபை ஜனங்களை எக்கி பண்ணியிருக்க வேண்டும். எந்த தீங்குக்கும் நிற்பதற்கு, எந்த உபத்திரவுக்கும் நிற்கிறதுக்கு. அன்றைக்கு ஒருவர் சின்ன வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தார், அதில் ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், உலகத்திற்கு உபத்திரவம் உண்டு உனக்கு இல்லை என்று. அவர் அந்த வசனத்தையே ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணுறதையும் விளக்குறதையும் அதற்கு தமாசா பண்ணுகிறதையும் நான் பார்த்தேன். இந்த வைரஸில் நிறைய இறந்து போனது கிறிஸ்தவங்க தான். அங்கே சொல்லி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு. யாரை பார்த்து பேசுகிறார்? சீஷர்களை பார்த்து பேசுகிறார். 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை எடுத்துட்டார், உலகத்தில் உபத்திரம் உண்டு. தனக்கு சாதகமான கன்வீனியன்டான காரியத்தை மாத்திரம் எடுத்து வைட்டு அதே உபதேசமாக்கி ஜனங்கள் அதிலே மகிழ்வார்கள். உனக்கு உபத்திரம் இல்லைன்னா யாருக்கு சந்தோஷம் இல்லை? அன்றைக்கு அந்த சொன்ன உங்களுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு, ஆமா நமக்கு உபத்திரம் உண்டு. உண்டு. அந்த உபத்திரவத்திலையும் உன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, அந்த உபத்திரவத்திலையும் உன்னுடைய பரலோக சிந்தையை மாறாதபடி காத்துக்கொள்வது உனக்கு எப்படி என்று நாம் விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும், அவர்களை அதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும். அதை செய்ய சபை தவறிவிட்டதோ என்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் எக்யூப்பிங் பீப்புள், வி ஜஸ்ட் எம்ப்ரேஸ் தம் அண்ட் என்டர்டைன் தம். அப்போ அற்புதத்தையும் உபத்திரவத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அற்புதம் ஆண்டவர் செய்வார், அவர் எங்களை விடுதலையாக்காமல் போனாலும் என்கிறது தான் சரியான விசுவாச அறிக்கை. அவர் விடுவிக்க கூடும், அவர் வல்லமை உள்ளவர், உன் கைக்கும் சூளைக்கும் விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் அவர் ஃபெய்த் ஸ்டாண்ட் வில் நாட் சேஞ்ச். கொரோனால நான் மரித்து போனாலும் அது என்னுடைய சாவு மகிமைக்கு எதுவாக மாறும் என்று சொல்வதற்கு விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் போதகருடைய உண்மையான ஸ்டாண்டிங். அவர் எங்களை விடுவிக்க வல்லவர், அந்த இடத்துல நின்றுறோம். விடுவிக்காமல் போனாலும், ஆமா அங்க, ஆமா கொன்று போட்டாலும், இது பழைய ஏற்பாட்டு பிரசுத்தவங்கள், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என் நம்பிக்கையில் ஒரு மாற்றமும் இல்லை, என் விசுவாசத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. அது வைக்கப்பட்டிருக்கிற இடம் அசையாத நிலைத்துள்ள கண்மலை. இது வெறும் ப்ராசஸ் தான். ஒருவேளை எனக்கு வருகிற பாடுகள், எனக்கு வருகிற உபத்திரவங்கள், என்னுடைய வியாதிகள் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு எதுவாகத்தான் வழி நடத்துவது என்றால், லெட் இட் ஹப்பன், அது நடக்கட்டுமே. ஆனால் இப்போ உபத்திரவம் வியாதி இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு பயம் வந்துடாதானே பிலீவர்ஸ்குள்ளே? அதனால தான் கூட்டத்தை கூட்டணுங்கிறது மட்டும்தான் நமக்கு நோக்கமாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக நாம் அந்த பிரசங்கத்துக்கு போகவே மாட்டோம். நாம் என்ன சொல்கிறோம், ஆட்டம் போட்டால்தான் வாலிபர்கள் ஆட்டம் போடுவோம், போட்டிருக்க பேண்டை கிழித்து போட்டால்தான் கிழித்த போட்டு பேண்ட் போட்டவன் வருகிறான் என்று சொல்லி நாம் நம்மையே ஏமாற்றிக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ அற்புதம் செய்வார் வாங்கன்னு கூப்பிடுறோம், உள்ளே வந்ததுக்கப்புறம் உபத்திரம் இருக்குன்னு சொன்னால் அவங்க இடறி போயிட மாட்டாங்களான்னு? அதுக்கு பேர் இடறல் அல்ல. ஓகே ஓகே. இடறல் என்பது நான் போய்கொண்டிருக்கிற பாதையிலே போடுகிற கட்டை. நான் போய்கொண்டிருக்கிற பாதையில் என்னை திருப்பி அனுப்புவதற்கு பேர் இடறல் அல்ல, அதாவது இடறி விழுகிறதுக்கு ஏதுவானவைகள். அப்போது இடறுதல் என்பது அவர்கள் உள்ளே வந்தவர்களுக்கு இதுதான் உண்மை என்று காண்பித்து கொடுப்பது தவறில்லை. இதுதான்ப்பா இந்த வழி, ஜீவனுக்கு போகிற வழி குறுகினது என்று இயேசுவை சொல்லணும். அவர் அதை அவர் தவிர்த்திருக்கலாமே. ஜீவனுக்கு போகிற வழி ரொம்ப குறுகலானது. அப்போ கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஐயோ இயேசு கிறிஸ்து பேசும்போது சொன்னாங்கல்ல, இந்த மாம்சத்தை புசியாதவனுக்கு பங்கு இல்லைன்னா கொஞ்சம் போயிட்டான்னாரு. ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போயிட பாருங்களாப்பான்னு தான் கேட்டார். இல்லைண்ணா, வாங்க 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 வாங்க, நான் உங்களுக்காக நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலையே, ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லலையே, ஐ கேன் காம்ப்ரமைஸ் மை தியாலஜி ஃபார் யூ அப்படின்னு சொல்லலையே. திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், திஸ் இஸ் த ட்ரூத். அப்போ சத்தியத்தை தெளிவாக சொல்லிடணும், இருக்கிறது இல்லாததும் அவங்க விருப்பம். இருக்குது இல்லாத மட்டும் இல்லை, அவங்களும் அதில் நம்ம வந்து
நாம் எதற்காக அதை காண்பிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் மேலே இருக்க உண்மையான கரிசனம். பிகாஸ் நான் வந்து 70 வருஷத்துக்கோ 100 வருஷத்துக்கு பேசவில்லைப்பா, நான் உன்னுடைய நித்தியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறேன் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அப்போ ஒருவருக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு வாழ்க்கைக்குரிய பேசினால் இந்த 20 வருஷத்தில் நான் எப்படி இருக்கிறத பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அந்த இதுதான் முக்கியமாக, எதை முக்கியப்படுத்தினோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் திராணிக்கு மேலே ஒருத்தனை சோதிக்கிறது இல்லைல்ல? இல்லை, திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டினை கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை. திராணிக்கு மேலே தப்பிப்போக வழி உண்டாக்குவார்னு இருக்குது. சத்தியத்தை போதிச்சு அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சபை பூரணமான உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கேயும் நாம் தவறி கொண்டே வருகிறோம். ஆண்டவர் இந்த கொரோனா மூலமாக ஒரு அலாரம் பெல்லை அடிக்கிறார். ஏ, இந்த நிலையிலையும் மக்கள் நிற்கிறதுக்கு கம்யூனிசம் ஐரோப்பிய நாடுகளிலே, ரஷ்யாவிலே, ருமேனியாவிலே, பல்கேரியாவிலே, ஹங்கேரியில் நடக்கும்போது அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த சத்தியத்துக்குத்தான் அவர்கள் நின்று இயேசுவை பிடித்து கொண்டார்கள். அத்தனை பெரிய வேதனையிலும் அவர்கள் இயேசுவை மறுதளிக்க முடியாமல் நின்றார்கள். அந்த புஸ்தகங்களையோ அந்த காரியங்களையோ பார்க்கும்போது நமக்கு இருதயமே நடுங்குகிறது. அதில் எப்படி நின்றார்கள் ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயரில் 3 நாட்கள் தான் பவுல் ஊழியம் செய்திருக்கார் தெசலோனிக்கே பட்டணத்தில். நான் உங்களிடத்தில் இருக்கும்போதே சொன்னேன் உபத்திரம் உண்டென்று, அது வந்ததென்று நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று 3 நாள் பிரசங்கத்திலே சொல்லிட்டார். அதுக்கு பிறகு லெட்டர் எழுதும்போது எழுதுறாரு உபத்திரவத்தில் நின்று பிடிச்சாங்கன்னு எழுதுறாரு. அப்போ அன்னைக்கே உபத்திரம் சொன்னதுனால தான் அவங்க நின்று பிடிச்சாங்க. அன்றைக்கி அவர் சொல்லாமல் விட்டுருந்தோம், இல்லை இயேசு நல்லவர்ப்பா, அவர் அன்பானவர்ப்பா, அவர் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், உன்னை தூக்கி ஆடி காரில் தான் ஆடிட்டு போட வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாம் ஆடிட்டு தான் இருந்திருப்பான். அவன் விசுவாசமாக ஆடி இருக்கும். பவுல் தெளிவாக எழுதுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரொம்ப மிகவும் நேர்த்தியான ஒரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறோம். முன்னாலே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நேச்சுரலாக அவன் தன்னை கொண்டு அதற்குரிய பலத்தையும் அதற்குரிய விசுவாசத்தையும் அதற்குரிய நம்பிக்கையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்ப இடர்தல் என்கிற வார்த்தை அல்ல, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். ஒருவேளை அந்த பிள்ளை அந்த இடத்துக்கு வரும்போது தயங்கலாம், நான் இருக்கிறேனப்பா கடந்து போங்க கடந்து போங்க, ஏன்னா உடனடியாக எழுதுகிறார். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இந்த உபத்திரத்தில் நீங்கள் நடுங்கிடுவீங்களோ, அதனால தான் நாங்களே வரணும்னு பார்த்தோம், ஆனால் முடியல. திமோத்தியாவது அனுப்பி நான் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணுவது உங்களுக்கு உங்களுடைய கடமை, அதில் இடறி போகாதபடி ஸ்ட்ரென்தன் பண்ணுவது உங்களுடைய கடமை. ஆனால் அது வரவே வராது என்று சொல்லிக் கொடுப்பது நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். கிரியும் பாமையும் சண்டை போடுவேன்ட்டு நீ கடைசி வரைக்கும் கூட்டத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு கிரியும் பாமையும் சண்டை போடாமலேயே காத்துக்கொள்கிறீர்கள்னு அர்த்தம். முதலாவது நான் சொன்னேன், நித்தியத்தை குறித்தும் நித்திய வாழ்க்கையை குறித்தும் அதிகம் பிரசங்க பீடங்களிலே உண்டாக வேண்டும். இரண்டாவது, விசுவாசிகள் தங்களுடைய காரியத்தில் நிலைத்து நிற்பதற்கு, அது என்ன பிரச்சனை வந்தால் நிலைத்து நிற்பதற்கான காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் போதுமான அளவு எக்யூப் பண்ணப்பட வேண்டும். அவர்கள் சரியாக அதில் நிலைத்து நிற்பதற்கான காரியத்தை அவர்களுக்கு மாட்டிவிட வேண்டும். 3வது ஒரு காரியம், அவர்கள் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்கிற நோக்கத்தை அவர்கள் சொன்னால் அதிலே அவர்கள் கவனம் செலுத்தி இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். அப்போ அங்கே போகும்போது நான் எப்படி போகணுங்கிறது மாத்திரம் இருந்ததுன்னா தன்னுடைய பொறுப்பு இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கத்தை விசுவாசி புரிந்து கொண்டான் என்றால் காரியங்கள் வித்தியாசமாக மாறிவிடும். அது இல்லாதபடி ஆராதனைகள் வெறுமனே ஜனங்களை பரவசப்படுத்துவதற்காக மாத்திரம், ஆறுதல் படுத்துவதற்காக மாத்திரம், தேற்றுவதற்காக மாத்திரமே மாறிவிட்டபடியினாலே ஆண்டவர் கூட்டை கலைப்பதற்கு இந்த கொரோனாவை அனுப்பிச்சிருக்கலாம். இப்போ சபை கூடி வருதல் ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கலை. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட சபையிலிருந்து ஆட்கள் பிரிந்திருக்கிறார்கள், அவர்களும் இப்பொழுது எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் மாறாக அங்கெங்கே குடும்பமாக ஆண்டவரை சோதிக்கிறீர்கள், நீங்களே வேதத்தை ஆராயுங்கள், நீங்களே வேதத்தை படியுங்கள், நீங்களே அதற்கு பிறகு உங்களுக்கு சந்தேகம் என்றால் கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் மாறிவிட்டார்கள். இங்கே இருந்து ஆராதனை நடத்தினோம், இங்கே வீட்டிலிருந்து கையை தட்டு கையை தூக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
மறுபடியும் நாம் நம்முடைய ஞானத்தை தான் உபயோகப்படுத்துகிறோமே ஒழிய தேவன் சொல்ல விரும்புகிற காரியத்திற்கு நம்ம செவி சாய்க்கவில்லை என்றே சொல்லுவேன். எலக்ட்ரானிக் மீடியாலும் என்னது, கலங்காதுங்க, உங்கள் வீட்டை தீமை சூடாது, வாதம் உனக்கு நேரிடாது, பொல்லா போகாது, பயப்படாதீங்க அப்படி என்று தான் பிரசங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இங்கே ஒருத்தன் இருமும் போது தள்ளி போய் உட்காரு என்று சொல்கிறார்கள் வீட்டில். சரி, இந்த வார்த்தைகளை தான் சொல்லி அவர்களை மறுபடியும் தட்டி கொடுக்கத்தான் செய்கிறோமே வழிய இந்த காரியம் நடந்தால் என்னப்பா, உயிரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருக்கிறார், செத்தால் அவரோடு இருக்கிறார், ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லுகிற காரியம் ஏன் அழுத்தி பேசப்படுவதில்லை? இது என்னுடைய ஆதங்கம். மரணமே உன் கூறங்கே, சாவு எனக்கு ஆதாயம் என்று தானே வேதம் போதிக்கிறது. மரணம் வந்த வரட்டும், எப்படியா நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், மரணம் வந்தாலும் சரி என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பது தான் உண்மையான பிரசங்க பீடம் இருக்க வேண்டும் என்று. அப்போ என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய பொறுப்பை உணர்ந்தான், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய நடக்கை, என்னுடைய பார்வை எல்லாவற்றிலையும் வித்தியாசம் வந்துவிடும். ஒரு பெரிய எழுப்புதல் தானாக வந்துவிடும். ஸோ கொரோனா வந்தது எழுப்புதலின் முன்னடையாளமாகவே இருக்கலாமே. அண்ணா, நீங்கள் சொல்லும்போது எனக்கு இந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், எனக்கு உபத்திரவங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது, பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, ஆனால் நான் இவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன், எனக்கு என்ன பொறுப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறதுக்கு நிறைவேற்ற பெறுவேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொறுப்புகள் காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுமையானால் இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜனங்களுக்கு சாதாரணமாக போயிடும். பட்டணங்கள் தோறும் உபத்திரப்படுவேன் ஆவியானவர் தான் சொன்னார். சொல்கிறாரு 21வது அதிகாரத்தில் அதை வந்து இன்னொருத்தர் டிராமட்டைஸ் வேற பண்ணி காட்டுறாரு, தீர்க்க தரிசனம் வேற சொல்றாரு. அப்படி இருந்தாலும் பவுல் சொல்றாரு கவலைப்படேன். அந்த நிலைக்கு விசுவாசிகள் பயிற்சிப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேன். அதனாலதான் அதிக அக்கினை அடையாதபடிக்கு போதகன் ஆகாதிருப்பாயாக சொல்றது வசனம் இப்பதானே புரியுது. உண்மையாக நம்ம வந்து ஒரு போதகருங்கிறது வெறும் சீராட்டி தாளாட்டி இருக்கிற வெளியத்தை செய்ய வேண்டியது, தாயை போல நடந்து கொள்கிறேன் என்பது உண்மை. ஆனால் அதே வேதம் சொல்கிறது தகப்பன்மார், அது எபிரேயரில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் இந்த தகப்பன்மார் சிட்சித்தார்கள். அவன் தகப்பன்மாராக தாயாக செயல்படுகிறீர்கள், ஜீவனையும் கொடுக்கிறீர்கள், பால் கொடுக்கிறீர்கள், பிள்ளையை வளர்க்கிறீர்கள், அணைக்கிறீர்கள், சுத்தப்படுத்துகிறீர்கள். ஆனால் தகப்பனாக வரும்போது, தகப்பன் வரும்போது அவர் உடனே சொல்கிறார், தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அந்த தகப்பன் பற்றி தான் எழுதியிருக்கார். அதனால தான் ஒன்று தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் தகப்பன் வந்த உடனே அவர் ஒன்று சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதுன்னு. அப்போ தகப்பனுடைய வேலை பெரிய எச்சரிப்புக்கு வேலையும் இருக்குது. தாயானவள் பால் கொடுக்கிறது போல கொடுக்கிறான், பட் தகப்பனாக நீ செயல்படும் போது. அதனால தான் இன்றைக்கு உபாத்தியார்கள் ஏராளமாகிவிட்டார்கள், தகப்பன்மார்கள் குறைந்து விட்டார்கள். ஸோ போதகர்கள் தகப்பனாகவும் செயல்பட வேண்டும், எச்சரிக்க வேண்டும், சிட்சிக்க வேண்டும். தூக்கி சுமக்கிறத பிட்டு பேசுவார்கள், தகப்பன் தூக்கி சுமப்பது போல சுமக்கிறேன்ட்டு. அது நம்ம நின்று விடவில்லை, இதுவும் கூட இருக்கிறது. அதை நாம் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் சபைகள் நன்றாக பரிசுத்தப்படுவது மாத்திரமல்ல, செய்ய வேண்டிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடும். அன்றைக்கு சபைகள் சிதறடிக்கப்பட்டாலும், சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடந்தாலும் சரி, உபத்திரவம் நடந்தாலும் சரி, உடைக்கப்படுதல் நடந்தாலும் சரி, அதையும் தேவராஜ்யத்துக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள விசுவாசிகளுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் பயிற்சிப்பிக்கப்பட வேண்டும், பழக்க வைக்கப்பட வேண்டும். இப்போ நம்முடைய கேம்பஸ்லேயே கேட்டார்கள், அண்ணன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆராதனை நடத்துங்க, மீடியா டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே இருக்குது, எல்லோரும் நாங்கள் வீட்டில் டிவியில் பார்த்துக்கிறோம், நாங்களும் நான் சொன்னேன் நோ, கத்தர் உங்களெல்லாம் பிரசங்கி ஆக்கி உங்களெல்லாம் ஸ்பான்டேனியஸாக ஒர்ஷிப் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு, அதுவும் அந்த சூழ்நிலையில் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே எப்படி செய்ய முடியும்னு காட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இன்னொரு டூப்ளிகேட் ஆராதனை நடத்த விரும்பலைன்னு சொல்லி தான் நான் அதற்கு நான் உடன்படலை. இது ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிற நேரமாக இருக்கணும் என்பது என்னுடைய மாறாத நம்பிக்கை.
இல்லை என்றால் டிவி முன்னால் உட்காந்து பார்த்துட்டு அவங்க பாடும்போது ரெண்டு பாட்டை பாடிட்டு வசனம் கேட்டு இன்றைக்கி ஆராதனை அட்டன் பண்ணிட்டேன்னு அதில் திருப்தியாகி நின்று விடுவார்கள் என்பது என்னுடைய ஒருவேளை அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்யலாம். சிறைச்சாலையில் இருக்க ஒருவனுக்கு ஒரு இளைஞர் போடுகிற ஆராதனை பிரயோஜனமாக இருக்கலாம். பட் சிறைச்சாலையிலும் அவர்கள் பாடி துதிப்பதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் சிறைச்சாலை கதவு உடையும். சொல்லும்போது ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், புரியுது. லைக் இந்த லாஸ்ட் 3 decades இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப இந்த செல்ஃப் சென்டர்ட் மெட்டீரியலிஸ்டிக்காக திங்க் பண்ண காரணமே இந்த சர்ச்சோடைய டீச்சிங், அந்த அந்த ஃபெயிலியர் ஆஃப் த சர்ச்னு புரியுது. ஏன்னா பிஃபோர் தட் 3 decades 3.5 decades இட் வாஸ் டிஃப்ரெண்ட். எல்லா வீட்லேயும் மூத்த பையன் வந்து ஊழியத்துக்கு போகணும், ஊழியம் ஊழியோன்னு அந்த திங்கிங் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. ஃபாரின் போனோம், அப்ராட் போனோம், நல்லா வீடு கட்டணும், அந்த திங்கிங் பேட்டர்னே டிக்ளைன் ஆகி அது டிட்டோரியேட் ஆன மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் டிக்ளைனேஷன் அது அழகாக தெரிகிறது. அதற்கு காரணம் தேவை மாத்திரம் சார்ந்த பிரசங்கங்களே. ஏன்னா எல்லா மக்களுக்கும் தேவைகள் இருக்குது. தேவையில்லாமல் இல்லை, 2 bedroomல் இருக்கோம், 4 bedroomல் ஜோம் பண்ணுறது அவனுடைய தேவை தானே. தேவைகள் அதிகமாக கொண்டே தான் இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இல்லாதவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, தட் காட் இஸ் நாட் பிளஸ்ஸிங், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதி. நான் எப்பொழுதும் சொல்வது பழைய ஏற்பாட்டு யாக்கோபுக்கே தெரியும், 2 பெஞ்சாதி 2 ஸ்டெப்னி 2 பரிவாரமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள், அது ஆசீர்வாதம் அல்ல என்பதை அங்கே பெனியேல் என்கிற இடத்துக்கு வந்த போதும் தெரியும். ஆண்டு வரே என்ன ஆசீர்வதியும் ஆமாம், ஆல்ரெடி அவருக்கு அவ்வளோ ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம், அவர் மறுபடியும் ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுவார். என்ன ஆசீர்வாதம் கேட்டார்? ஆண்டவர் காலை ஒடிச்சு விட்டார். அவர் கேட்டது ஆசீர்வாதம், ஆண்டவர் ஒடிச்சது காலை, நோண்டி நோண்டி நடந்தான். ஸோ அப்போ அவனுக்கே தெரியும், மெட்டீரியலிசத்திலேயே மூழ்கி இருந்த யாக்கோபுக்கே தெரியும், எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கானதல்ல, என்னுடைய குடும்பத்தின் மூலம் உலகமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம கெஞ்சுகிறான். அதைத்தான் ஆண்டவர் முதல்ல சொல்லியிருந்தார், உன் சந்ததியின் மூலம் பூமி ஆசீர்வதிக்கப்படும். அந்த அந்த நனவுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் நான் போட்டு கசக்கி புளிஞ்சு தான் அப்படி கொண்டு வர வேண்டியிருக்கு. அல்லன்னா தன்னை சுற்றியே வரும், நீங்கள் சொன்ன மாதிரி தன்னை சுற்றியே தான் நடந்துக்கிட்டு இருக்கும், தன்னுடைய தேவைகள் தன்னுடைய காரியங்கள் தான் இருக்கும், மற்றவர்களை குறித்த கவனம் இல்லாமல் போய்விடும். இதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஒரு வேக்கப் கால் கொடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் விசேஷமாக இந்த பின்வாங்கி போனவர்களை இதை திருப்புவதற்கு இது இந்த நேரம். செழிவான உபதேசத்தை கேட்டவர்கள் பின்வாங்கி உலகத்துக்குள்ளே போயிருந்தார்கள் என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் மறுபடியும் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கூடவே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு சாவாமை, இம்மார்டாலிட்டி, நாம் சாக மாட்டோம், அதை நீ விசுவாசித்தால் நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் போதனைகள் காற்றிலே அதிகமாக வெளிப்படையாக மாறிவிட்டது. ஆதி ஆத்மா சரீரத்தை குறித்த தெளிவு இல்லாததினால் அப்படி பேசுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் ஏங்கி தவிக்கிறவர்கள். ஒருவேளை அவங்க குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைத்தனமா பேசுறாங்களா, இல்லை அவங்க அவங்க அப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க குழந்தையா இருக்கீங்க, நாங்கள் மெச்சூர் ஆயிட்டோம், அதனால எங்களுடைய திங்கிங் வந்து எங்களுடைய விசுவாசம் அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு, நீங்க இன்னும் விசுவாசத்தில் வளரல என்று சொல்கிறார்கள். அது சுவாசிக்கிறவர்களோ அல்ல போ பிரசங்கிக்கிறவர்களோ எண்ணிக்கை மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருந்தாலும் அதை பேத்தி பேசி 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 ஆயிரம் ஆயிரமான மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். பாபிலோன்ல என்ன வாதை நடந்தது, எகிப்தில் அத்தனை வாதை உனக்கு ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கினார். நான் இன்றைக்கு இருக்கிற சரீரத்தில் சாக மாட்டேன் என்று சொல்வேன் என்றால் ஆகனல் என்று சொன்னீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் உங்களுடைய ஒரு ரியல் மனிதன். அதற்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் மண்ணை நக்குகிற சாத்தான் கையில விட்டு கொடுத்தேன் என்று பவுல் எழுதுகிறார். ஆத்மாதான் ஒழுங்கான மனிதன்.
என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நடப்பு செய்திகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பதிலளிப்பதற்கும் விளக்கப்படுத்துவதற்கும் அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் தரமான பேப்பர் கட்டிங் அல்லது உங்களது கேள்விகளுக்கு காரணமாக இருக்கும் வீடியோக்களை எங்களுக்கு அனுப்பி தந்தால் உங்களுக்கு பதிலளிப்பதற்கு அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமாருடன் பல ஊழியர்கள் காத்துட்டு இருக்காங்க. உங்கள் கேள்விகளை நீங்கள் அனுப்பி தர வேண்டிய இமெயில் ஐடி contactgemsmedia@gmail.com. மீண்டும் மற்றொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். God bless.